ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேட்லாக் 1997 சேனல். இன்றைக்கி நம்ம 3DS Max சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக நைட் ஸ்டாண்டை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான பிக்சரை சைட்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த மாதிரியான டயக்ராம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க. அதிகம் பேசாமல் கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். எப்போ டிராயிங் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஃபைல்ஸில் நியூவில் ஆல் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ். திரும்ப ஃபைல்ஸில் செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் அப்படியே இருக்கும், செட்டிங்ஸையும் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ரீசெட், டோன்ட் சேவ், டு யூ வாண்ட் டு ரியலி ரீசெட், எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போது க்ரியேட்டில் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க, நார்மலாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போது செலக்ட் அண்ட் மூவ் அப்படின்னு இருக்கா, அதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ், ஒய், இசட் எல்லாமே 00 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. மாடிஃபை லிஸ்டில் லென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. வித்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.58 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரியல் வேர்ல்ட் மேப் சைஸ் அப்படின்றத அன்டூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இங்கே சென்டிமீட்டர் இல்லைனா வேறு ஏதாவது டைமென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் யூனிட் செட்டப்பை கிளிக் பண்ணிக்கிட்டு மெட்ரிக்கில் உங்களுக்கு தேவையான இதை வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீட்டர்ஸ்லேயே வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போது டிஃபால்ட் ஷேட்டிங்லேருந்து எஜிடி ஃபேஸஸ்க்கு மாற்றிக்கிறேன். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டர் டு எடிட்டபிள் பாலிக்கு மாற்றிக்கலாம். செலெக்ஷனில் எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்க ரெண்டு எட்ஜையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரெண்டு எட்ஜையும் கிளிக் பண்ணிக்கிட்டு கனெக்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்மெண்ட் 1 அப்படின்னே இருக்கட்டும், ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே டாப்பில் இருக்க பாலிகானையும் பாட்டமில் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பாட்டம் பாலிகான்ஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பேவல் அப்படின்னு இருக்கா, அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்தாண்ட குரூப்பில் கிளிக் பண்ணி பை பாலிகான்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 0.1 மீட்டர்னு இருக்குது, அதை 0 மீட்டர்னு மாற்றிக்கிட்டு அவுட்லைனில் 0.35 அப்படின்னு சொல்லி, சாரி ஒரு நிமிஷம், அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா -0.015 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு பாலிகான்ஸையும் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கா, எக்ஸ்ட்ரூடில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா -0.35 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாலிகான்ஸ் ரெண்டுமே உள்ள ஒரு டேபிள் ஷேப்புக்கு உள்ளே போய்டும். டிக் கொடுத்துட்டு அப்படியே அதே பாலிகான்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு காப்பி. ஒரு நிமிஷம், கேன்சல், கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு Y டைரக்ஷனில் பாலிகான்ஸை எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். ஓகேவா, க்ளோன் டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இது கொடுத்துக்கோங்க. ஓகே, கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன் பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு. இப்போ பாலிகான்ஸ்லேருந்து எட்ஜஸ்க்கு மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையுமே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த நான் செலக்டடாக அன்டூ பண்ணுறதை மட்டும் அன்டூ பண்ணிக்கோங்க. கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்க எட்ஜஸை வந்து நான் செலக்ட் பண்ணுற எட்ஜஸை மட்டும் அன்டூ பண்ணிக்கோங்க. கீபோர்டில் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்தாண்ட சைடில் இருக்கக்கூடிய இந்த எட்ஜஸையும் அன்டூ பண்ணிக்கலாம். ஓகேவா, அன்டூ பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சாம்ஃபர் பாக்ஸு, சாம்ஃபரில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்தாண்ட அமௌண்ட் அப்படின்னு இருக்கா, இதை 0.003 mm அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு
segment pathina 1 la irukku adha 3 appdin solli tick panikonga okay ipo enna panna porom na edges undo pannite ipo indha box la irundhu ipo indha select panni extrude panni vechirundhalla oru polygons adha vandha nama ipo modify panna porom polygons click pannikite ஒரு நிமிஷம் பாலிகான்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிக்மெண்ட்டை மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அஃபெக்ட் பிவலட் ஒன்லி அப்படின்னு இருக்கா இதை கிளிக் பண்ணி சென்டர் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தது அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்டில் பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பாலிகானை மட்டும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இந்த பாலிகான்ஸை கிளிக் பண்ணி ஒய் டைரக்ஷனில் திரும்பவும் ஒரு காப்பி கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான டைரக்ஷனில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் அப்புறம் ஸ்கேல் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. க்ளோன் டு எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியே இந்த பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டே ஃப்ளிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃப்ளிப் கொடுத்தது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸ்லேருந்து எஜஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றினது அப்புறமேட்டுக்கு பிரிட்ஜ் அப்படின்னு இருக்கா இதை ஆன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க ரெண்டு எஜஸையுமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியும், அது சைடு டு சைடு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுறது தெரியும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எஜஸ் அண்டு பண்ணிவிட்டு மாடிஃபையர் லிஸ்ட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி ஷெல் கொடுத்துக்கோங்க. ஷெல் கொடுத்துட்டு அவுட்டர் அமௌண்ட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா அவுட்டர் அமௌண்ட்டுனால் வெளியே வரும். ஸோ இந்த பாக்ஸ் உள்ளே போகிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டஞ்சனாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அவுட்டர் அமௌண்ட் ஜீரோன்னு கொடுத்துட்டு இன்னர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.008 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது திரும்பவும் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அஃபெக்ட் பிவலட் ஒன்லி அப்படின்றத கொடுத்துட்டு சென்டர் டு தி ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தது அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்டு வந்துட்டு இதை அப்படியே உள்ளே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் டபுள் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். பெர்ஸ்பெக்டிவ் ஒருவேளை உங்களுக்கு சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒய் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ் பண்ணி வச்சு சாரி ஒய் எக்ஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லென்த் அமௌண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இது பண்ணிவிட்டு செலக்ட் மூவ் கொடுத்துட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி இன்னரில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, மூவ் பண்ணி வச்சது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போது லெக்கு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். டாப் வியூவை டாப் வியூ விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் பாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சாச்சு. இதோட லென்த் ரியல் வேர்ல்ட் மேப் சைஸ் அப்படின்றத அண்டு பண்ணிவிட்டு இந்த லெக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.077 சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. 0.77 என்டர். வித்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.032 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 0.03 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு படுத்த வாட்டில் வந்துடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் ஸ்னாப் டாகிள்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே 90 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷனை கொடுத்து கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒய் டைரக்ஷனில் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒய் டைரக்ஷனில் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு மவுஸில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிக்கிட்டு எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி இருக்கக்கூடிய 4 கார்னர் எட்ஜஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு
கனெக்ட்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்லைட் அப்படின்னு இருக்கா, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா -50 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பர் லிமிட்டில் வந்து போயிடும். இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய 4 வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி யூனிஃபார்ம் ஸ்கேலில் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் அண்ட் மூவ், சாரி இதை அண்டு பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் அவுட்டரில் இருந்தால் பாக்ஸோட சரியான ஷேப்புக்கு இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி டாப் வியூவில் கொஞ்சம் அப்படியே இன்னரில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போது அதை அப்படியே கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு காப்பி, சாரி கேன்சல், கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு காப்பி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னே கொடுத்துக்கோங்க, காப்பினே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது அப்படியே கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே திரும்பவும் ஒரு காப்பி முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஹேண்டில் பாருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் க்ரியேட்டில் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. டாப் வியூவில் சும்மா நார்மலாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இதை கொஞ்சமாக எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி கீபோர்டில் எஸ்கேப் எழுதிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். மாடிஃபை லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ், உங்களுக்கு கஸ்டமைஸ் கலர் வேணால் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நான் நார்மலாக ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட லென்த், ஹேண்டில் பாரோட லென்த் வித்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 0.016 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். வித்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.032 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.03 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ரியல் வேர்ல்ட் மேப் சைஸ்ன்னு இருக்கா, இதை அண்டு பண்ணிடுங்க. ஓ, உங்களுக்கு என்ன சின்னதாக வந்துருதோ, சாரி வித்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.230 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ டாப் வியூவில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ்னா ரொம்ப இன்னரில் வேணால் இதை அப்படியே இன்னொரு காப்பி நாம் எடுக்கணும். கொஞ்சம் ஒரு இன்னொரு காப்பி பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். மூவ் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி எக்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். எக்ஸும் ஒய்யும், சாரி எக்ஸும் இசட்டும் 0 இருக்கட்டும், ஒய் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க டாப்பில். ஓகேவா, ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் திரும்பவும் டாப் வியூவில் வச்சுக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி உள்ளே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். காப்பினே இருக்கட்டும், இதை கிளிக் பண்ணி இன்னரில் மூவ் பண்ணிக்கலாம் லைட்டாக. இதை டச் பண்ணாமலாம் இருக்கட்டும், இது இதோடு டச் பண்ணாமலாம் இருக்கட்டும். ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னரில் வரணும் தெரியுமா, ஒரு காப்பி வரதுனால அதை யூனிஃபார்ம் ஸ்கேல் பண்ணிக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்க் ஆகிறது தெரியும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டு செலக்ட் அண்ட் மூவில் கொடுத்துக்கிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட சுருங்கிக்கலாம்னு தோணுது. ஓகே, இந்த அளவு இருக்கட்டும், செலக்ட் அண்ட் மூவ் கொடுத்துக்கலாம். திரும்ப கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, காப்பியும் கொடுத்துருங்க. இப்போது இதை அவுட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம், ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டில், சாரி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிக்கிட்டு எஜஸ் அப்படின்னு இருக்கா, எஜஸை கொடுத்துட்டு
நாலு எட்ஜையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட நாலு எட்ஜையும் கிளிக் பண்ணிக்கிட்டு சாம்ஃபர் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி எட்ஜ் சாம்ஃபர் அமௌண்ட்னு இருக்கா இதை பார்த்தீங்கன்னா 0.003 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு ஜிக்மெண்ட்டாக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த இன்ன கைப்பிடியோட இது வரணும் தெரியுமா அதுக்கும் அதுக்கு இதை அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய இதுக்கும் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி எட்ஜஸை கிளிக் பண்ணி நாலு எட்ஜையுமே கிளிக் பண்ணிக்கிட்டு சாம்ஃபரில் சாம்ஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.003 ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஜிக்மெண்ட்டாக கொடுத்து டிக் பண்ணிடுறேன். இதை அண்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த இதான் அமௌண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி எட்ஜஸை கிளிக் பண்ணி நாலு எட்ஜையுமே கிளிக் பண்ணிக்கிறேன். சாம்ஃபர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு 0.003 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஜிக்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். சாரி, மூணு ஜிக்மெண்ட்டாக வச்சு டிக் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னரில் இருக்கக்கூடிய இதை அண்டு பண்ணிவிட்டு இன்னரில் இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு வந்து ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஐசோலேட் பண்ணிவிட்டு பெர்ஸ்பெக்டிவ் விண்டோவில் வச்சுக்கிட்டு கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் டபுள் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணதப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் சாரி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டர் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டு எட்ஜஸை கிளிக் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையுமே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு நான் ரிமூவ் பண்ணுற எட்ஜஸை மட்டுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டான். ரிமூவ் பண்ணிவிட்டு சாம்ஃபர் பாக்ஸில் சாம்ஃபரில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு சாம்ஃபர் அமௌண்ட்டுன்னு இருக்கா இதில் 0.003 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜிக்மெண்ட்டில் ஒன்றுலேருந்து மூணு ஜிக்மெண்ட்டாக மாற்றிக்கோங்க. டிக் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ ஐசோலேட்டட் வியூவை அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எட்ஜஸ்ன்னு இருக்குல்ல இதை அண்டு பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஹேண்டில் பாருக்கும் ஒரு கலர் கொடுத்துருங்க. நான் சேம் ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன். அப்படிலாம் உங்களுக்கு வேணால் கிரே கலர் வேணால் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். சரி, கிரே கலரே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு அப்படியே கிரே கலரே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவுட்டரில் இருக்க பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான நைட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கீழே பாட்டமில் இருக்கிறதையும் டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இசட் ஆக்சிஸில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க டாப்பில். ஓகேவா? மூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே செப்பரேட் செப்பரேட் ஆப்ஜெக்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து குரூப்பும் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையுமே ஓவராலாக கிளிக் பண்ணிக்கிட்டு குரூப் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு குரூப்புன்னு கொடுத்து குரூப் நேம் வேணால் நைட் ஸ்டாண்டர்ட்னு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நைட் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுச்சு. நைட் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்து ஓகே பண்ணிடலாம். சரி, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நமக்கு தேவையான நைட் ஸ்டாண்ட் அமௌண்ட் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு வீடியோவில் உங்களாம் சந்திக்கிறேன். பாய்.